உறுப்பினர் பேரவை துணைத் தலைவர்களே வணக்கம் சாதாரண ஆசிரியர் தம்பதியான ராமதாஸ் ஆசிரியர் இளவேணி ஆசிரியர் ஆகியோரின் மகனான என்னை முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பள்ளி பருவத்திலிருந்து பன்னீர் பன்னீர்செங்கம் என்ற அமைப்பிலே சேலம் நகரத்தினுடைய மாணவரணி செயலாளராக அதற்கடுத்து சேலம் மாவட்டத்தினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாணவரணி செயலாளராக மாநில இளைஞரணி செயலாளராக பாட்டாளி மகளிர் மாநில துணை என்று பல்வேறு பதவிகளை கொடுத்து இன்றைக்கு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு என்னை சட்டமன்ற உறுப்பினராக்கி இந்த மாபெரும் சபைக்கு அனுப்பியிருக்கிற வாழும் பெரியார் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் சேலம் தமிழ்நாட்டு இந்தியாவினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக பொழுது நூற்றி ஐம்பது கோடிகளே எண்ணற்ற சாதனைகளை செய்தவர் நூற்றம்பது கோடிகளே சேலம் மாநகராட்சிக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தந்த இளைஞரின் வழிகாட்டியங்கள் அன்பிற்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் நான் பள்ளி மாணவராக இருந்த காலம் தொட்டு என்னை அன்போடு அரவணைத்து செல்லும் பாட்டாளி மகள் கட்சியுடைய தலைவர் தியாக செம்மல் ஜி கே முனி அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கூட்டணியில் எனக்கு சேலம் மேற்கு தொகுதி ஒதுக்கி தந்து என் அயராத வெற்றிக்கு என்னுடைய வெற்றிக்கு அயராது உழைத்து தம்பி என்ற ஒற்றை சொல்லாலே அனைவரையும் கட்டி இழுக்கும் முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் மாண்புமுக எடப்பாடியார் அவர்களுக்கும் எதிர்கட்சி துணைத் தலைவர் அன்புக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் நன்றியுடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாற்றான் தோட்டத்தை மல்லிகைக்கு மனமுண்டு என்று அறிஞர் அண்ணா அவர்களுடைய வார்த்தையை நெஞ்சில் நிறுத்தி இங்கே பதவியேற்ற பிறகு இந்த மாமன்றத்தில் முதல் முறையாக உரையாற்றும் பொழுது இது என்னுடைய அரசு அல்ல நம்முடைய அரசு என்று சொல்லி அதற்கு தகுந்த மாதிரி நூறு நாட்களாக இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அனைவரையும் தன்னுடைய தம்பிகளை போன்று அரவணைத்து சென்று எங்களை இந்த தமிழ்நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிற அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய சேலம் மேற்கு தொகுதிக்கும் தமிழ்நாட்டிற்கும் கொடுக்கிற கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றி தர இருக்கிற மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அன்புக்குரிய அண்ணன் அவர்களே மாபெரும் சபையிலே உள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே அரை நூற்றாண்டினுடைய நாயகன் இந்த அவையினுடைய முன்னவர் அன்புக்கும் பாசிக்குமரி அண்ணன் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களே இங்கே என்னோடு இந்த சட்டப்பேரவையில் கலந்து கொண்டிருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரையும் நன்றியோடு வணங்குகிறேன் நம்முடைய அவை முன்னவர் அவர்கள் நான் ஏதாவது தப்பாக பேசுனா திருத்தணும்பை தவிர கிண்டல் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த அவர் கிண்டல் பண்ணுற அளவில் நான் தாங்க மாட்டேன் கொஞ்சம் நேரத்தையும் அவை முன்னோர்கள் சொல்லி எனக்கு பெற்றுத்தர வேண்டும் அனைத்திற்கும் மேலாக என்னை தம்பியாக அண்ணனாக நண்பனாக குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய அந்த குடும்பத்தில் ஒருவனாக நினைத்து சேலம் மேற்கு தொகுதியில் மாநகரத்தில் பாமக ஓட்டு போட மாட்டாங்க காலனியில் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற அந்த கருத்தையெல்லாம் எல்லாம் உடை தெரிந்து சேலம் மேற்கு தொகுதியில் என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த சேலம் மேற்கு தொகுதியுடைய வாக்காள பெருமக்கள் அனைவருடைய ஒவ்வொருடைய காலையும் மூணு லட்சம் பேருடைய காலையும் இந்த அவையிலே தொட்டு வணங்கி என்னுடைய வெற்றிக்கு பாடுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினுடைய அனைவருக்கும் நன்றியை சொல்லி என்னை நான் பிறந்த நாளிலிருந்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிற என்னுடைய பாசத்திற்குரிய தம்பி டாக்டர் சரவணனுக்கும் நன்றி சொல்லி என்னுடைய குலதெய்வம் ஏழூர் மாசி பெரியசாமி வணங்கி என் முதல் உரையை துவங்குகிறேன் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை இயற்கை சீற்றங்கள் குறித்த துயதனிப்பு தொழில்துறை தமிழ் வளர்ச்சித்துறை மீதான விவாதத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே எங்களது கருத்துக்களை முன்வைக்கிறோம் வருவாய்த்துறை என்பது மிகவும் முக்கியமான துறை அண்ணா இங்கே நம்முடைய தமிழக முதலமைச்சர் அடுத்தது சொல்லுகிறோம் ஒரு உதா கிராமத்தில் அண்ணன் தம்பி இருப்பாங்க அந்த அவங்களுக்குள்ள பாக பிரிவினை செய்ததுன்னா கூட அதுக்கும் முத்திரைத்தாள் கட்டணம் அதுக்கும் பலவிதமான சிக்கல்கள் ஆகவே அண்ணன் தம்பி ஒரு குடும்பத்துக்குள்ளே பாக பிரிவினை செய்து கொள்ளும் பொழுது அதில் கட்டணத்தை முத்திரைத்தாள் கட்டணத்தை குறைக்க வேண்டும் அதற்கான நடைமுறைகளை எளிமையாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நீண்ட காலமாக விவசாயம் செய்து ஒருவருக்கு பட்டா இல்லாமல் கிராமங்களில் நில மேம்பாட்டுக்காக கடன் கூட பெற முடியாத ஒரு நிலை இருக்கிறது அதுக்காக கோரிக்கை வரும் இடங்களில் பட்டா வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தமிழ் வளர்ச்சிக்கு எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி முனைப்பு காட்டி வருது என்பதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒன்றும் இல்லை நீண்ட காலமாக நடைமுறைக்கு வராமல் உள்ள கிராம நிர்வாக அலுவலர் அலு முதல் தலைமைச் செயலகம் வரை உள்ள அனைத்து துறைகளுக்கும் அறிவிக்கைகளை உள்ளிட்ட அனைத்தையும் கடித போக்குவரத்துக்களை தமிழில் இருக்க வேண்டும் தமிழ் வளர்ச்சிக்கு அரசியல் நடவடிக்கை முக்கியம் என்பதோடு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு வேண்டும் என்பதையும் சேர்த்து தமிழை வளர்க்க வேண்டும் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் இங்கே ஒரு கோரிக்கையை சொல்ல சொன்னதாலே சொல்கிறோம் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழே நேரு பார்க் என்னும் இடத்துல நேரு பார்க் இடத்துல ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது அதுக்கு நேரு பார்க்குன்னு பேர் பச்சை பெண் கல்லூரிக்கிட்ட ஒரு பா ஷாப்பிங் இருக்குது அது பச்சை கொள்ளிருன்னு பேர் இதே மாதிரி திருவிக்கா பிறந்தநாளை கொண்டாடுகிற நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவருக்கு பெரிய விழா எடுத்தார் அவரிடத்துல ஒன்று சொல்லுகிறோம் திருவிக்கா நகர் அந்த கிட்டே இருக்கிற அந்த ஸ்டாப்பிங்கு செனாநாயகர் நிறு நிறுத்தம்னு இருக்குது தமிழறிஞர்களை தூக்கி பிடிக்கிற நம்முடைய தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் அந்த செனாநாயகர் நிறுத்தத்திற்கு திருவிக்கா பூங்கா நகர் நிறுத்தம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முதியோர் உதவித்தொகை முதியோர் விதவைகள் ஊனமுற்றுவதற்கான உதவித்தொகைகளை பயனாளிகள் எண்ணிக்கையை பத்து சதவீதத்தை உயர்த்தி தருகிறேன் என்று நம்முடைய கவர்னர் அறிக்கையில் முதலமைச்சர் அறிவித்திருப்பதை நாங்கள் மனதார நன்றியோடு வரவேற்கிறோம் ஆனால் முதலமைச்சர் அண்ணன்கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள் ஒரு வீட்டில் ஒரு பையன் பிள்ளை ரெண்டு பையன் பிள்ளை கூட காணா அவங்களே கூலி வேலைக்கு போறாங்க அவங்க அப்பா அம்மாவை கண்டுகா மூட்டுறாங்க கண்டுகா முட்டும் பொழுது அவர்கள் ஆதரவற்றர்கள் ஆகிவிடுகிறார்கள் அவர்களுக்கு அந்த குழந்த ஒரு பையன் இருந்தாலும் பிள்ளை இருந்தாலும் அவர்களுக்கும் அந்த ஓஏபி கிடைப்பதிலே இருக்கிற நடைமுறை சிக்கலைகளை மாற்றி அமைத்து எளிமையாக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு பட்டா சரி நீங்கள் எப்படின்னா பட்டா வழங்குறதில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அழகாக சொன்னார்கள் குடியிருப்பவர் அனைவருக்கும் பட்டா வழங்குவேன் என்று சொன்னார்கள் அதை நாங்கள் நெஞ்சார அவரை பாராட்டி வாழ்த்தி வரவேற்கிறோம் இன்றைக்கு சேலம் மாநகரத்தை பொறுத்தவரையில் பல்வேறு இடங்களிலே பத்தாண்டுகள் ஐந்தாண்டுகள் குடியிருப்பவர்கள் கூட பட்டா வழங்காமல் இருக்கிறது குறிப்பாக பாகல்பட்டி செல்லப்பள்ளக்கூட்டம் ஒரு ஊர் ரெண்டு ஊர் அந்த ஊரில் குடிசை மாற்று வாரியத்துக்கு அவங்களுக்கு எந்த சம ஒரு ப இது ஒரு இது கொடுத்தாங்க பட்டா கொடுத்தாங்க நீண்ட ரெண்டு பிறகு தலைமுறை மாறிவிட்டாலும் கூட அந்த பட்டாவை அவங்க மாற்ற முடியவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய சிரமமாக இருக்கிறது அந்த பட்டா மாற்றுவதற்காக நடைமுறைகளை எளிமையாக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மணி நீரும் மண்ணும் மழையும் அணிநிலர் காடும் உடையது அரண் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி எங்களுடைய சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஏழைகளின் ஊட்டியாக இருக்கிற ஏற்காட்டை பொறுத்தவரையில் மிக அழகிய பிரதேசம் அந்த அழகிய பிரதேசத்தில் வேருக்கு அடியில் வெந்தண்ணி ஊற்றுற மாதிரி சேலம் மாநகரத்தில் தினசரி முந்நூற்றம்பது டன்னு குப்பைகளை அங்கே சேகரிப்பே சேகரிக்கிறோம் சேகரிக்கிறார்கள் முன்னூத்தி டன் குப்பையும் அந்த ஏற்காடு மலை அடிவாரத்தில் கொண்டு போய் கொட்டி கொண்டு போய் கொட்டி அங்கே தினம் தீப்பிடிச்சி எரியுது அதை அங்கே இருக்கிற ஆணையாளத்தில் கேட்டால் கீழே மேகன இருக்குது அது ரொம்ப சூடான பொருள் அதுக்கு மேலே பிளாஸ்டிக் பொருளை கொட்டும் போது தானாக தீ பிடிச்சுக்குதுன்னு சொல்கிறாரு சேலம் ஏற்காடு அடிவாரத்தில் மேகனைசைட் எடுத்த இடத்துல கொண்டு போய் குப்பையை கொட்டி இப்போ எப்படின்னா அழகான அந்த ஏற்காடு மலையை கீழே நம்ம இதை கரையான விட்டு அரிச்சிட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இயற்கைக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்குற எங்களுடைய மாண்புமிகு அவரிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் அந்த குப்பை கொட்டுவதற்கு ஏதாவது ஒரு நிரந்தர தீர்வை தாருங்கள் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்ளுகிறோம் ஏன்னா ஏற்காடு வந்து ரொம்ப அழகான பிரதேசம் சேலத்தின் ஏழைகள் ஊட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ஏற்காட்டை காப்பாற்ற வேண்டும் அதுவும் ரெண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து தினசரி முந்நூற்றம்பது டன் குப்பைகளை கொட்டி கொண்டிருக்கிறார்கள் அந்த குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிப்பதற்காக அண்ணன் வீரபாண்டியாரோடு இருந்தபொழுது ஒரு திட்டம் போட்டாங்க அது என்ன காரணமும் தெரியல அந்த திட்டம் முழுக்க மூடப்பட்டு விட்டது அது இயற்கை உரமாகவாவது தயாரித்து எல்லாம் ஏழைகளுக்கு தர வேண்டும் என்று உங்களிடத்தில் கோரிக்கை வைக்கிறேன் நம்முடைய சேலம் நம்முடைய தொழில்துறை அமைச்சரிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம் சேலம் மாவட்டத்தில் ஒரு பகுதி தேங்காய் நாரில் இருந்து பிரிக்க பிரித்து எடுத்து அந்த கயிறு தயாரிக்கிற ஒரு தொகுதி ஒரு தொழில் சேலம் மாவட்டம் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களிலே அந்த தொழில் கயிறு நார் தொழில் இருக்கிறது தேங்காய் மட்டையை வாங்கிட்டு வந்து அந்த மட்டையை அடித்து கருவுள் இருக்குது பரமத்தி இருக்குது தமிழ்நாட்டிலே நம்ம பொள்ளாச்சி பகுதியெலாம் இருக்குது தேங்காய் நார் மட்டையை அடித்து எடுத்து அந்த அந்த என்ன கயிறு மிகப்பெரிய டிமாண்ட் இருந்துச்சு ஒரு காலத்தில் இப்போ பிளாஸ்டிக்கில் கயிறு வந்ததினால அந்த கயிறு தொழில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த கயிறு தொழிலை அதிலிருந்து வருகிற உப பொருளான அந்த மட்டசோறுன்னு சொல்லுவாங்க அந்த மட்டசோறுலேருந்து மட்டை பித்துக்கட்டின்னு ஒன்று அடிப்பாங்க அந்த இருந்து அது வெளிநாட்டில் தண்ணீரை சேமித்து வைப்பதற்காக வீட்டுத் தோட்டம் வைப்பதற்காக மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் அந்த இடத்த அதுக்காக ஏற்றுமதி எப்படின்னா உலகத்தில் மிகப்பெரிய டிமாண்ட் இருக்குது ஆனால் ஏற்றுமதி செய்வது சில பல புரோக்கர்கள் மட்டும்தான் செய்கிறாங்க பெரும் தொழிலதிபர்கள் அதை அதை மட்டும்தான் செய்கிறாங்க சிறுவர்கள்லாம் சிறிய சிறிய ஆளுங்கள்லாம் செய்கிற அந்த தொழிலை பாதுகாப்பதற்காக ஒரு ஏற்றுமதி மையத்தை எங்கள் கற்கள் வாடியில் அமைத்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கைத்தொழிலான அந்த கயிறு தொழிலுக்கு ஐந்து சதவீத ஜிஎஸ்டி வரி அதை ரத்து செய்ய வேண்டும் என்று உடத்துக்கு கேட்டுக்கொள்கிறேன் சேலம் உங்களுக்கு தெரியாததில்லை வெள்ளி கால் கொலுசு என்பது சேலம் தான் மிகப்பெரிய உலக உலகத்திலே பிரசித்தி பெற்றது ஆக்ராவில் கூட கா கால் கொலுசு செய்கிறாங்க ஆனால் அதெல்லாம் மிஷினில் செய்கிறது ஆனால் எங்கள் சேலத்திலே செய்கிற கால் கொலுசு என்பது கையிலே முழுக்க முழுக்க நூறு சதவீதம் ஹேண்ட்மேடு செயின்ஸ் அந்த கைத்தொழிலாக இருக்கிற அந்த தொழிலை நம்பி கிட்டத்தட்ட மூணு நான்கு லட்சம் குடும்பங்கள் அங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த கைத்தொழிலான அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைத்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இது தொழிலாளர்கள் அதிகமாக நிறைந்த இடம் வெள்ளி தொழிலாளர் நிறைந்த இடம் சிவதாபுரம் செவ்வாய்பேட்டை செவ்வாய்பேட்டையில் அந்த தொழில் பூங்க அமைக்க முடியாது என்ன காரணம் அது ஜன நெருக்கடியான இடம் சிவதாபுரங்கிறது நகரத்தை விட்டு அவுட்டில் இருக்கிறது அங்கே ஒரு வெள்ளி கொலுசுக்கு என்று தொழில் பூங்கா அமைத்து தர வேண்டும் புவிசார் குறியீடு சேலம் வெள்ளி தொழிலுக்கு புவிசார் குறியீடு பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அங்கே சின்ன சின்ன முதலாளிங்க இருப்பாங்க அந்த கட்டி வெள்ளி கொடுப்பாங்க அந்த கட்டி வெள்ளியை வாங்கிட்டு அந்த ரோட்டை தாண்டி தான் அவங்க வீட்டுக்கு போகணும் போகும் பொழுது வணிக வரித்துறையும் போலீஸாரும் பிடிச்சி அவங்கள எது கிரிமினல் குற்றவாளிகளை போன்று கிரிமினல் வழக்காளர்கள் மீது பதிவு செய்கிறார்கள் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் நண்போடு கேட்டுக்கொள்கிறோம் நம்முடைய சேலம் பூரமானம் பகுதியில் இருக்கிற ஒரு மாரியம்மன் திருக்கோவில் அருள்மிகு மாரியம்மன் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு கும்பாபிஷேகம் அந்த திருக்கோவிலை குடமுழுக்கு சீரமைத்து குடமுழுக்கு செய்ய வேணும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தமிழக அரசு ஊழியர்களும் நம்ம எம்எல்ஏக்கள் மற்ற அதிகாரிகள் எல்லாம் தலைப்பெழுத்தையும் கைய தமிழ்லேயே கையெழுப்பிட வேண்டும் என்று சொல்லி மருத்துவர் ஐயா அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முத்தமிழர் கலைஞர் அவரிடத்தில் ஒரு மனுவை அளித்தார்கள் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவரிடத்திலே அந்த மனுவை அளித்தார்கள் அதே மாதிரி பள்ளி கல்வி கல்லூரிகளில் ஒரே ஒரு பாடத்தினாச்சு கட்டாய படமாக தமிழை ஆக்க வேண்டும் என்று இந்த வேலைகளை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தமிழ் உணர்வாளர்களுடைய நீண்ட நாள் வேண்டுகோள் தனி அமைச்சகம் மாண்மிகு தொழிலாளர் துறை அமைச்சர் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே தமிழ் கட்டாய பாடமொழி சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலேயே நடைமுறைக்கு வந்துவிட்டது பள்ளிக்கல்வித்துறையினுடைய பொறுப்பிலே நான் இருக்கிற போது முதன்முறையாக இந்த அவையிலே இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை தலைவர் கலைஞர்கள் வழங்கினார்கள் எனவே தமிழ் தமிழ்நாட்டிலே தமிழ் படிக்காமல் ஒரு தலைமுறை வேறு படிப்புகளுக்கு மேல் படிப்புகளுக்கு செல்லக்கூடிய ஒரு அவல இருந்தது எனவே தான் தலைவர் கலைஞர் சொன்னார்கள் தமிழ்நாட்டிலே படிக்கக்கூடியவர்கள் தமிழை கற்காமல் படிக்காமல் வேறு மேல் படிப்பிற்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடாது எனவே யாராக இருந்தாலும் தமிழை ஒரு பாடமொழியாக கண்டிப்பாக அதை படிக்க வேண்டும் என்று அதற்கு ஒரு சட்டம் இயற்றிய தலைவர் மாண்புமிகு முதல்வர் தலைவர் கலைஞரவர்கள் என்பதை நான் மாண்புமிகு உறுப்பினர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன் உறுப்பினர்கள் மாண்பு பேரவைத் துறைத்தலை அவர்களே அமைச்சர் அவர்களுக்கு அண்ணன் அவர்களுக்கு நன்றி இருந்தாலும் கூட அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு சொல்லக்கூடிய அந்த பள்ளிகளில் பல பள்ளிகளில் விருப்ப பாடமாக அந்த வேறு மொழி பாடங்களாக சில இடத்துல கொடுக்குறாங்க அதையும் அதை அதில் இருக்கிற அந்த நடைமுறை சிக்கலைகளை நீங்கள் தீர்த்து தர வேண்டும் அதை முழுமையாக ஆய்வு செய்து செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திலே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் ரெண்டாயிரத்தி பதினோராது வருஷம் தமிழ் கலைஞர் தமிழ் ஆய்வு மற்றும் ஆராய்ச்சி மையம் துவக்கப்பட்டது அதை துவங்கும் பொழுது கலைஞர் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப பெருமையோடு அதை சொன்னார்கள் தந்தை பெரியார் பல்கலைக்கழகத்திலே அவருடைய தம்பியின் பெயராலே ஒரு ஆய்வரங்கம் என்று சொல்லி அன்னைக்கு வீரபாண்டியார் அவர்கள் அந்த திறப்பில் செய்யும் பொழுது அவ்வளோ பெருமையாக சொன்னார் அந்த ஆய்வரங்கம் இன்றைக்கு செயல்படாத நிலையில் இருக்கிறது அந்த ஆய்வரங்கத்தை செயல்படுத்த வேண்டும் முழுமையாக செயல்படுத்தி முனைவர் மற்றும் ஆராய்ச்சி பட்டங்கள் வரையில் அந்த செய்யற அளவுக்கு அதை செய்ய வேண்டும் என்று கேட்டு உலக தமிழ் உலக புகழ்பெற்ற டில்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ் பாடத்தை சிதைக்கிறதுக்கான பல சிதைப்பதாக செய்தி வந்து கொண்டிருக்கிறது தமிழ் துறை அங்கே தொடர்ந்து செயல்படுத்துவதற்காக நம்முடைய மாண்பு மிகு அவர்கள் இதில் முழு முயற்சி செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துகிறோம் அதே மாதிரி சேலம் மாவட்டத்தை சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இருக்கிற ஒரே ஒரு ஒரு எப்படின்னா எப்படின்னா சுற்றுலா செல்லக்கூடிய இடம் எங்களுடைய குடும்பம் பட்டி உயிரில் பூங்கா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்திருக்கிற வனத்துறையினுடைய இடம் தென் சென்னையில் இருக்கிற வண்டலூரில் இருக்கிற உயிரியல் பூங்காவுக்கு நிகரான ஒரு பெரிய இடம் ஆனால் இன்றைக்கு அந்த இடத்துல எதுவுமே நடக்கலை அதற்காக அந்த அந்த உயிரியல் பூங்காவுக்கு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அங்கே பார்த்தீங்கன்னா நான் போய் முந்தானது இங்கே சட்டமன்றத்தில் இதை கருத்து வைக்கிறதுக்காக போய் பார்த்துட்டு வந்தேன் சும்மா ஒரு நாலஞ்சு பாம்பு ஒரு பத்து இருபது முதல்ல மட்டும்தான் இருக்குது அங்கே சிறுத்தை சிங்கம் புள்ளி கரடி நாங்களாம் சின்ன பையனாக இருக்கும் போதெல்லாம் அங்கெல்லாம் போய் அவ்வளோ ஆர்வம் போவோம் இப்போ அங்கே போய் பார்க்குற அளவுக்கு எங்களுடைய மகன்களோ அதுக்கு அடுத்த தலைமுறையோ போய் பார்க்குற அளவுக்கான ஒரு வாய்ப்பில்லா போச்சு நீ வெறும் சிங்கம் சிங்கம்புலியை சேலம் மற்றும் சுற்றோட்டார மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஆகவே மாணவ முதலமைச்சர் அவர்கள் இருபத்தைந்து கோடி நிதி ஒதுக்கி மேம்படுத்தப்பட்ட உயிரில் போங்காக மாற்ற வேண்டும் சிங்கம் புலி கரடி சிறுத்தை போன்ற மிருகங்களை காட்சிப்படுத்த வேண்டும் என்று இன்னொரு அஞ்சு நிமிஷம் முடிச்சல நேரம் எழுதுகிட்ட கோரிக்கைகள் நன்றி சொல்லி முடிங்க கோரிக்கைகள் பதிவு செய்து கொடுக்கும் தொகுதி கோரிக்கை கோரிக்கைகள் பேரவை துணைத்தில இன்னும் அஞ்சு நிமிஷம் நான் நான் வைக்கிறது என்னுடைய தொகுதிக்கான சமாச்சாரம் உங்களுக்கு தனியாக கொடுத்துறேன் இதெல்லாம் பொதுவானது தாங்க அது அந்த குடும்பட்டி பூங்காவை இருக்கிற ஏரியை ஆழப்படுத்தி அது அதில் வந்து நீங்கள் படகு சவாரி அமைக்க வேண்டும் நெடுஞ்சாலைகளில் விளம்பரம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இன்னொன்று சேலம் மாநகரம் அறுபது டிவிஷன் இருக்கிற பத்து லட்சம் மக்கள் தொகை இருக்கிற இடம் கொஞ்சூண்டு மழை வந்தாவே அந்த சேலம் மாநகரம் என்பது முழுக்க முழுக்க வெள்ளக்காடாக மாறி போயிடுது அதற்காக நிரந்தர ஒரு திட்டத்தை செய்ய வேண்டும் பாதாள சாக்கடை திட்டம் ஓரளவுக்கு ஒரு அறுபது சதவீதம் முடிக்கப்பட்டதாக சொல்லுகிறார்கள் அந்த பாதாள சாக்கடை திட்டத்தை உடனடியாக செயல்பாட்டு கொண்டு வர வேண்டும் சேலம் மாநகரம் சுத்தியிலையும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக ரிங் ரோடு போடுறதா ஒரு ஒரு ப்ரப்போசல் இருந்துச்சு அந்த ரிங் ரோடு சுற்றுச்சாலை அறுபது கிலோமீட்டர் போகிறதுக்காக எல்லா திட்ட வரைவுகளும் எடுத்ததாக சொன்னாங்க என்ன காரணமும் தெரில கைவிடப்பட்டிருக்கிறது சேலம் ஆய்வுக்கு வந்த மாண்பு முகிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகத்தில் சொன்ன உறுதியாக அதை செயல்படுத்துவேன் என்று சொன்னார்கள் அது மட்டும் இல்லாமல் சேலம் மட்டும் இல்லை பதினஞ்சு மாவட்டங்களில் இருக்கிற இருபது லட்சம் மக்களுடைய ஒரு முக்கியமான பிரச்சனை மரவள்ளி கிழங்கு கிழங்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன விலை கிடைச்சதோ அதே வேலை தான் இன்றைக்கும் கிடைத்து கொண்டிருக்கிறது என்ன காரணம்னா கலப்படம் ஜவ்வரிசி ஆலை அங்கே எப்படின்னா எங்கள் சேலம் என்னுடைய மேற்கு தான் ஜவ்வரிசி சேக்கோ சர்வு இருக்குது மார்க்கெட்டிங் கமிட்டி இந்தியாவிலேயே ஒரே ஒரு மார்க்கெட்டிங் கமிட்டி ஜவ்வரிசிக்குனு இருக்கிறது எங்கள் சேலம் மேற்கு தொகுதியில் இருக்கிற சேக்கோ சர்வு தான் அதுக்கு பதினைந்து மாவட்டங்கள்லேருந்து இருபது லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அங்கு வந்து அந்த ஜவ்வரிசி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிப்புன்னா கலப்படம் அதில் எப்படின்னா நம்ம ஜவ்வரிசி மாவுக்கு பதிலாக கிழங்கு மாவு ரேசன் அரிசி மாவு மக்காச்சோளம் மாவு சாக்பீஸ் மாவெல்லாம் போட்டு கலக்கிறதுனால அந்த பத்தாண்டுக்கு முன்பு கிடைத்த அதே விலை கிடைத்து கொண்டிருக்கிறது ஆகவே சேக்கோசரவு தொழிலை பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய சேலம் மேற்கு தொகுதி கிராமப்புறம் இருபது கிராமம் இருக்குது நகரத்தில் இருக்கிற இதையே அந்த வசதிகளையே கிராம மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஆகவே அதை நகரத்தை சுற்றி இருக்கிற நகரத்தை சுற்றி இருபது கிராமங்கள் அந்த கிராமங்களுக்கு ஒரு முன்னுரிமை அளித்து குடிநீர் பிரச்சனை சாக்கடை பிரச்சனை சாலை பிரச்சனைகளை செய்ய வேண்டும் இப்போ நகரத்தை ஒட்டி இருக்கிறதுனால கிராமத்தில் இருக்க நகரத்தில் இருக்கிற மக்கள்லாம் அந்த பணம் அந்த பிளாட் வாங்குறதுக்கு வசதி இல்லாதனால கிராமத்துக்கு போகிறாங்க இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த கணக்கின் அடிப்படையிலேயே குடிதண்ணீர் கொடுக்கப்படுகிறது அதையும் மாற்றி அமைக்க வேண்டும் அதே மாதிரி மாண்புகள் இன்னும் ஐந்து உறுப்பினர்கள் பேச வேண்டியிருப்பதால் உங்களுடைய கோரிக்கைகள் தொகுதி கோரிக்கைகள் கொடுத்த பதிவு செய்து கொள்வோம் நீங்கள் பேசியதாக சொல்லி அடுத்ததாக உறுப்பினர் கணபதி அவர்கள் அவர்களே அமைச்சர் மாண்பு அமைச்சரவர்கள் மாண்புமிகு பேரவைத் அவர்களே மாண்புமிகு உறுப்பினர்கள் இங்கே உரையாற்றுகிற போது சேலம் சோகேஷர் நிறுவனங்களிலே தயாரித்து நிறுவனத்துக்கு தரப்படுகிற அந்த செப்பரிசையில் அதிகமான அளவிலே கலப்படம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் இது கடந்த காலம் இப்போது திராவிட முன்னேற்ற கழக அரசு எங்களுடைய முன் முதல்வருடைய தலைமையில் அமைந்ததற்கு பிறகு கடுமையான ஆய்வுகள் செய்யப்பட்டு நிறைய நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் நன்றி சொல்லி முடித்து மாண்பு அமைச்சருக்கு நன்றி அதே மாதிரி சுதந்திர போராட்டத்தில் பாரதியார் மறைவுக்கு பிறகு ஆங்கில ஏகாபத்தியத்தை எதிர்த்து யாருமே பேச பயந்தாங்க அன்றைக்கு சேலத்தை சேர்ந்த கவிச்சிங்கம் சேலம் அத்னாசுவர் வர்மா தான் முதல் முதல்ல அவர் இறங்கற்பா எழுதி அந்த விடுதலை போராட்டத்தினுடைய தொடர்ச்சியை முன்னெடுத்தார் அப்படிப்பட்ட மர நம்முடைய எப்படி மறக்கடிக்கப்பட்ட கவிச்சிங்கம் அத்னாலீஸ்வரர் வர்மாவுக்கு சேலம் ஐந்திரோடியில் சிலை அமைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு அதே மாதிரி சேலம் வெனங்குடி முடிப்பு கோயில் கோயிலுக்கு கோபுரம் கிடையாது பல கணக்கான பக்தர்கள் இருக்கிறார்கள் கோயில் கட்டக்கூடாதுங்கிறது ஒரு நடைமுறை இருந்தாலும் கூட வர்ற பக்தர்கள் நிற்ப நிற்க நிற்கிறதுக்கு மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் நிற்பதற்கு ஒரு முன் மண்டபத்தை கட்டித்தர வேண்டும் சேலத்தை ஒட்டி இருக்கிற இஸ்மாயில் கான் ஏரி ஒன்னே ஒன் இஸ்மாயில் கான் ஏரி கணபதி அவர்கள் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே கோரிக்கைகள் கொடுத்தா பதிவு பண்ணி இந்த நாள் இனிய நாள் என்ற வகையில் கழகம் ஆட்சி நன்றி சொல்லி நன்றி இஸ்மாயில் கான் ஏரியை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி இன்னும் பல்வேறு கோரிக்கைகளை உங்களிடத்தில் கொடுக்கிறேன் பிஎஸ்என்எல்ல அவர்தான் தான் பெரியார் ஒரு பாட்டு இருந்துச்சு அந்த பாட்டு இப்போ மாட்டேங்குது அந்த பாட்டே வருவதற்காக தமிழ் வளர்ச்சித்துறை செய்ய வேண்டும் என்று கேட்டு எனக்கு இங்கே நல்ல பல வாய்ப்பை தந்த பேரவைக்கும் என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தைக்கும் உங்களுக்கு என்னுடைய உரை கேட்ட அனைவருக்கும் நன்றி சொல்லி முடிக்கிறேன் என்னை என்னுடைய தொகுதியை மாற்றான் தோற்றது மல்லிகாக நினைக்காமல் எங்களுக்கும் பல செயல்பாடுகளை உதவிகளை கேட்பதெல்லாம் கேட்பதும் கொடுப்பவரை கிருஷ்ணா கிருஷ்ணா என்பது போல நம்முடைய முதலமைச்சர்கள் எங்களுக்கு செய்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்